டே சண்முகம். நாமா? அந்த பொண்ணு இவ்ளோ தூரம் உன தேடி வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்றானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவ மனசுல நீ இருக்கேன்னு அர்த்தம். வாய கழுவு முதல்ல. அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம இருக்கிற நிலைமை என்ன? ஏமா உனக்கு இப்படி விபரீதாஸ் எல்லாம் வருது? நான் உண்மைதான்டா சொல்றேன். இந்த காதலுக்கு ஸ்டேட்டஸ் வசதி எல்லாம் தெரியாது. சும்மா எதுனா உளறிட்டு இருக்காதமா நீ? நான் ஒண்ணு உளறலடா. அந்த பொண்ணுக்கு உன் மேல ஆசை இல்லனா உன்னை எதுக்கு வீடு தேடி வந்து அந்த கிஃப்ட கொடுத்துட்டு போனோ? ஏமா அவங்க என் முதலாளி, நான் அவங்க கிட்ட நான் வேலை பாக்குறேன். அவங்க கிட்ட வேலை பாக்குற எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. என்ன எனக்குன்னு ஏதோ நேர்ல வந்து வாழ்த்து சொல்லி கிஃப்ட் கொடுத்து போயிருக்காங்க அவள் தானே? உனக்காக நேர்ல வந்தாங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அந்த பொண்ணு மனசுல நீ இருக்கேன்னு. அப்படி ஒரு சான்ஸ் இருந்தா உற்றாதடா, கெட்டியா புடிச்சுக்கோ. அதுதான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றமா இருக்கும். சும்மா பகல் கனவு காணாதமா, பேசாம போமா. நீ வேற. நான் போறேன். நான் அப்படியே சொன்னத உன் மனசுல வச்சுக்க என்ன? என்னமோ அவளும் விரும்புற மாதிரி தான் தோணுது. நிஜமாதான் சொல்றேன். இங்க பாரு, எவ்வளவு நாளைக்கு தான் ரேணு கிட்ட உன் காதல சொல்லாம மறைச்சு வைக்க போற? இன்னைக்கு நீ சொல்லியே ஆகணும். இல்லன்னு பையே, நானே போய் ரேணு கிட்ட சொல்லிடுறேன். ஏய், அப்பலாம் பண்ணிராத. நேரம் வரும்போது நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு தான் உனக்கு நேரம் வர போதும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்னமோ செய்யு.